சின்ன வயசு நம்ம நாளைக்கு வழிகாட்ட வேண்டாமா ஸ்ரீ குருபியோ நமஹா சர்மா மாமாவோட இன்றைய வீடியோ வந்து மாஸ்கோட முக்கியத்துவத்தை பத்தி வெளியே செல்லும்போதும் பொது இடத்துக்கு போகும்போதும் மாஸ்க்கு கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க பட் ஒரு நிமிஷம் நம்ம ஏன் இதை சொல்கிறாங்கன்றது நிறைய பேருக்கு புரிய வாய்ப்பில்லை அது புரியறதுக்கு வேண்டி நான் ஒரு சுவாரஸ்யமான கதை இன்றைக்கி தான் சொல்ல போகிறேன் இந்த கதை உங்களை சிந்திக்க வச்சு கொரோனா பரவல் எவ்வளவு வேகமானது மற்றும் ஆபத்தானது என்று உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி இந்த கதை இந்த கதையை கேட்டு முடிச்சப்புறம் சத்தியமாக நீங்கள் இனிமேல் மாஸ்க் போடாமல் வெளியே போகவே மாட்டீங்க சரி கதைக்கு வருவோம் இந்தியாவில் தான் செஸ்ஸு சதுரங்கம் கண்டுபிடிச்சாங்கன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த சதுரங்கத்தை பற்றி ஒரு சிந்திக்க தூண்டும் கதை தான் இது முன்னூறு காலத்தில் ஒரு சக்கரவர்த்தி மகாராஜா சதுரங்கத்தில் தனக்கு போட்டியாக விளையாடும் ஒரு ஏழை ஆனால் புத்திசாலி அமைச்சர்கிட்ட தோத்து போயிட்டார் எதில் செஸ்ஸில் அவரை பாராட்டி என்ன பரிசு வேணுமோ வாங்கி செல்லுங்கள் என்று ஆணவமாக சொன்னார் அதுக்கு அந்த ஏழை அமைச்சர் சொன்னார் ராஜா எனக்கு இந்த சதுரங்கத்தில் அதாவது செஸ் போர்டு அதில் அறுபத்தி நாலு கட்டம் இருக்கும் அந்த அறுபத்தி நாலு கட்டத்துலேயும் நான் கேட்குற அளவுக்கு எண்ணிக்கையில் அரிசி மட்டும் கொடுங்க மகாராஜா அப்படின்னு சொன்னார் ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம் என்னது இந்த அமைச்சர் வந்து ரொம்ப கம்மியாக ஒரு பரிசு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி சரி நம்மள்கிட்ட ஒரு ஏமாந்தவன் சிக்கிட்டான் தங்கம் வெள்ளி வயிறுன்னு கேட்காம வெறும் கொஞ்சம் அரிசி தானே கேட்குறாருன்னு நினச்சி உடனே மகாராஜா சரி உனக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் எவ்வளோ அரிசி வேணும் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு அமைச்சர் சொன்னார் மகாராஜா எனக்கு முதல் கட்டத்தில் ஒரு மணி அரிசி கொடுங்க ரெண்டாவதில் ரெண்டு மூணாவதில் நாலு வையுங்க நாலாவதில் எட்டு மணி அரிசி வையுங்க இப்படி படிப்படியாக ஒவ்வொரு கட்டத்திலையும் ரெண்டு மடங்காக அறுபத்தி நாலு கட்ட அறுபத்தி நாலு கட்டத்துலேயும் அரிசி வேணும் மகாராஜா அப்படின்னு சொல்லி சொன்னார் சக்கரவர்த்தி சிரிச்சுட்டார் பூ இவ்வளோ தான் கேட்குறீங்களா வாங்கி சொல்லுங்க அப்படின்னார் வேலையாட்களை அழைச்சி ஒவ்வொரு கட்டத்திலையும் அரிசி வைக்க சொன்னார் ராஜாவுக்கு அன்னிக்கு ஏழாத சனி இப்போ தான் நீங்கள் கவனித்து கேட்கணும் வேலையாட்கள் என்ன பண்ணாங்க முதல்ல முதல் கட்டத்தில் ஒரு அரிசி ஒரு மணி அரிசி ரெண்டாவது கட்டத்தில் ரெண்டு இப்படி போக 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 கடைசியில் பத்தாவது கட்டத்தில் பார்த்தோன்னா ஐநூற்றி பன்னெண்டு ஆகிடுது முதல்ல படிக்கணக்கில் அரிசி தேவைப்பட்டது அப்புறம் மூட்டை கணக்கில் அப்புறம் குடௌன் கணக்கில் என்ன ஆகிடுத்து அறுபத்தி நாலாவது கட்டத்துக்கு வரும்போது எவரெஸ்ட்டு மலை அளவுக்கு அரிசி தேவைப்படும் தெரிஞ்சு போச்சு சக்கரவர்த்தி மகாராஜா தன்னோட தவறை உணர்ந்துட்டார் சதுரங்க ஆட்டக்காரரை பாராட்டி தன்னோட அரச வேலையை வச்சு இந்த அரிசி டபுள் ஆறுது தான் எக்ஸ்போனென்ஷியல் குரோத் அப்படின்னு சொல்கிறாள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி வச்சுங்களேன் எக்ஸ்போனென்ஷியல் குரோத்துங்கிறது அபரிமிதமான குரோத் சரி மாஸ்க்குக்கும் இந்த கதைக்கும் என்னையா சம்பந்தம்னு கேட்குறது எனக்கு புரியுது இந்த கொரோனா வைரஸ் பரவர விதம் இருக்குது பாருங்க அது இந்த கதை மாதிரி எக்ஸ்போனன்ஷியல் குரோத் தரிகட்டு பெருகி பரவுறது இந்த காட்சியை பாருங்கள் மாஸ்க் இல்லாமல் தும்மறவங்களுக்கும் மாஸ்க் போட்டவங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி அந்த அந்த வெளியில் தும்மல் வரதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஒருத்தர் போட்டாலே தும்மல் வெளியே வரல இப்போ எல்லாரும் மாஸ்க் போட்டால் கொரோனா வைரஸ் சுலபமாக தடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சர்மா மாமா இந்த கொரோனா பரவல் நான் இப்போ சொன்ன மாதிரி எக்ஸ்போனன்ஷியல் குரோத்தை தடுக்க தன்னால் இயன்ற வரை பஸ்ஸு ஆட்டோ நடபாதை வியாபாரி ஸ்கூட்டரில் மாஸ்க் இல்லாமல் போகிறவங்க வெறும் நடக்கிறவங்க அப்படின்னு எல்லாருக்கும் மாஸ்க் கொடுக்கறது தான் இப்போ பார்க்கணும் தயவு செஞ்சு பொது இடத்துல மாஸ்க் போட்டுட்டு போங்க

ஒரு கொரோனா வைரஸோட பரவலும் இந்த அரிசி மணி கதை மாதிரி தான் மாஸ்க் இல்லாமல் இருக்கும்போது இந்த ஒரு மணி மாதிரி ஒருத்தரோட ஆரம்பிக்கணும்னு வச்சுப்போம் அது பத்து நூறு ஆயிரம் லட்சம் கோடி அப்படின்னு பரவிண்டே போகும் கட்டுக்கடங்காமல் போயிடும் நாடு உட்காந்துடும் அதனால் நாட்டுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்குதுன்னு நினச்சிண்டு மாஸ்க்கை கம்பல்சரியாக நீங்கள் வேர் பண்ணுறதை ஒரு ஹேபிட்டாக வச்சுங்கோடு மாஸ்க் போடாமல்